அழகு கழக பகுதிக்காக இன்னைக்கும் நம்ம பொருள் ரம்யா சரகு நிலையத்தை தாங்க இருக்கோம். இன்னைக்கு சந்தியாவா நமக்காக ஒரு அழகான சிகை அலங்காரம் செய்ய போறாங்க. அது முன்பக்க சிகை அலங்காரமா இல்ல வேற என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அவங்க கிட்டே கேட்டுடலாம். சொல்லுங்க சந்தியம்மா, என்ன சிகை அலங்காரம் செய்ய போறீங்க? இப்போ ஒரு ஃப்ரண்டா ஸ்டைல், எளிமையான ஒரு ஃப்ரண்டா ஸ்டைல். அது சின்ன வயசா இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம இவங்களுக்கு இப்ப பண்ணி காமிக்க போறோம். சாதாரண பின்னிட்டு கொஞ்சமா முடி எடுத்து திரும்ப அந்த பின்னல்ல சேர்த்துக்கிறேன். இப்ப ரெண்டு பக்கமும் நம்ம பின் குத்தியாச்சு. ஆமா, இது முன் பக்கம் பார்க்கும் போது ஒரு வகையான அழகுல இருக்கு, பின் பக்கம் பார்க்கும் போது ஒரு வகையான அழகுல இருக்கு. இப்போ இதுக்கு கூடுதல் அலங்காரமா நம்ம இந்த பீட்ஸ், அவங்கவுங்களுடைய குறை உடை நிறத்துக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு கோல்டு குத்தினாலும் வந்து மேட்ச் ஆகும் உங்களுக்கு. இந்த இந்த கலர்ல நம்ம ஆஃப் ஒயிட்ல குத்துறோம். அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி சிகை அலங்காரம் செஞ்சுட்டு இந்த மணி எல்லாம் குத்தும் போது கூடுதல் அழகா இருக்கும். அவங்களும் விருப்பப்பட்டு அதை செஞ்சுக்குவாங்க. சரி, இப்ப விழா காலங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி கூடுதல் அலங்காரத்தோட போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, எப்பொழுதும் போலவே நீல முடி இருக்கு, இதுக்கு செய்யறது கடினம் அப்படிலாம் நினைக்கவே வேணாம் இல்லையா? ரொம்பவே எளிமையா இருக்க கூட சிகை அலங்காரம். இப்போ மணி வச்சு முடிச்சாச்சு, இப்ப பாருங்க. இப்போ இத நம்ம முதல்ல பார்த்தத விட இப்ப கூடுதலா மணி வச்சிருக்கும் போது இன்னும் நம்ம அழகு சேர்க்கணும் அப்படின்னா, சின்ன பசங்க இது கூட விரும்புவாங்க இல்லையா? பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு, அதே சமயத்துல ரொம்பவே எளிமையான சிகை அலங்காரம் இல்லையா? இந்த சிகை அலங்காரத்தை இங்க நம்ம போரூர் ரம்யா சாகர் நிலையத்துல சந்தியாவன மக்காக செஞ்சு காமிச்சாங்க. கூடவே என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த சிகை அலங்காரம் சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லாம இளம் பெண்களும் முயற்சி செய்யலாம், ரொம்பவே வித்தியாசமா அழகா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு இந்த அழகு கழகு பகுதி நிச்சயமா பாத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறாங்க. இந்த பகுதி மட்டும் இல்லாம நம்ம அங்காடி தெரு நிகழ்ச்சியில வந்த எல்லா பகுதிகளும் எப்பொழுதும் போலவே உங்க மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை அடுத்த அங்காடி தெரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.